தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் சரி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கினுடைய அட்மிஷன் ப்ராசஸ் அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றத மெயினாக பார்க்க போகிறோம் கூடவே நீட் எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு இப்போ எழுதி முடித்ததுக்கப்புறம் ரிசல்ட்டு வரும் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் நமக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியிட்டதுக்கப்புறம் டீட்டெயிலாம் பார்த்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங்கோட வெப்சைட் இருக்குது அதை நான் அந்த டைமில் திரும்ப நான் ஒரு வீடியோ கொடுப்பேன் அப்போ எந்த லிங்க் வழியாக நம்ம போகணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் திரும்ப அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார்மில் ஃபார்ம் ஃபில் பண்ணி டீட்டெயில் அனுப்பிச்சு அதை பிரிண்ட் எடுத்து அதை கொரியரில் அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்க வேண்டியது வரும் அந்த ப்ராசஸ்லாம் அடுத்து நான் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் அதே ப்ராசஸ் தான் அடுத்து நம்ம ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங்க்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் நாம் வந்து ஒரு இண்டியன் சிட்டிசனாக கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டில் தான் நம்ம கவுன்சிலிங் நடக்கும் ரெண்டாவது மீதி இருக்கிற ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கீழே வரும் இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் தான் இருக்கிற கவர்மெண்ட் சீட் எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கவுன்சிலிங் நடக்கப் போகுது அதனால் இதில் கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய ஸ்டூடெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக வந்து ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கணுன்றது ரொம்ப முக்கியம் சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாடு பூர்வீகமாக இருந்தால் இருக்கும் ஆனால் படித்ததெல்லாம் வெளியில் படிச்சிருப்பாங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்து ரேஷன் கார்டு எஸ்எஸ்எல்சி அல்லது ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் மார்க்ஷீட்டு அப்புறம் கிராஜுவேட் ஆர் நான் கிராஜுவேட்டு ச சர்டிஃபிகேட் இதெல்லாமே பேரண்ட்டுடைய இது தேவைப்படும் அப்போ அது வந்து எந்த கண்டிஷனில் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூர்வீகமாக இருக்கணும் அதே நேரத்தில் படித்ததெல்லாம் வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அதர் ஸ்டேட்லேயும் அங்கே வேறு எங்கேயாவது படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் அடுத்து வந்து இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருந்து வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்குள்ளே அவங்க வராங்க இந்த கவுன்சிலிங்கில்னா இவங்க வந்து ஓப்பன் காம்படிஷனில் தான் கொண்டு வருவாங்க அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிவிகேட் நமக்கு தேவைப்படுமா சார்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிவிகேட் தேவை இது வந்து எல்லாேருக்கும் கிடையாது பூர்வீகம் தமிழ்நாட பூர்வீகமாக கொண்டவங்களுக்கு தேவை கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க படித்ததெல்லாம் வெளியில் படிச்சுட்டு தமிழ்நாட்டு பூர்வீகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டோடைய டாக்குமெண்ட்டோட இவங்க நேட்டிவிட்டி சர்டிவிகேட்டும் கண்டிப்பாக ப்ரொடியூ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வயசு கம்ப்ளீட்டாயிருக்கணும் பதினேழு வயசு இருக்கணும் முக்கியமாக எதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே பதினேழு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் ஸோ அடுத்ததாக வந்து அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது இருக்கணும் இது யாருக்குன்னா ஃபார் அன்றிசர்வ்டு கேட்டகரிஸ் இவங்களுக்கு வயல் இட் இஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டுக்காக இருந்தால் போதும் இது வந்து அப்பர் ஏஜ் லிமிட் அடுத்தது இன்னொரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா மினிமம் குவாலிஃபையிங் இப்போ குவாலிஃபிகேஷன் வந்து எடுத்திருக்கணும் அதாவது மதிப்பெண் அவங்களுடைய மார்க் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ரீச் பண்ணியிருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தெரிய வரும் அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோன்னு சொல்லும்போது மினிமம் எவ்வளோ மார்க் அப்படின்ட்டு நமக்கு வெளியிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு மதிப்பெண் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில்னா நூற்றி பத்தொம்போது இருந்தது ஸோ கு குறைந்தபட்ச மதிப்பெண் சொல்கிறது இது அட்லீஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு என்ன வருதோ அதை நம்ம ரீச் ஆகிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது மினிமம் அப்படின்னு சொல்கிறது அதை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம் அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் நான் ஏற்கனும் சொன்ன மாதிரி அவங்க வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வேண்டியது வரும் ஸோ அந்த மெடிக்கல் கவுன்சிலோடய வெப்சைட்டில் நான் ஏற்கனும் சொன்ன மாதிரி போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி திரும்ப வந்து அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் தான் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண முடித்ததுக்கு அப்புறமா அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தான் வந்து அலாங் வித் ரெஃபரல் டாக்குமெண்ட் முக்கியமாக வந்து ரெலவெண்ட் டாக்குமெண்ட் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அதில் லிஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டோட நீங்கள் இதை ஃபார்மையும் பிரிண்ட் எடுத்து டாக்குமெண்ட்டோட நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியரில் தி செக்ரட்டரி நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூ பெரியார் இவிஆர் ஹைரோட் கீழ்பாக் சென்னை டென் அப்படின்ற அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் சரி இப்போ ஓகே சார் நான் வந்து எடுத்துவிட்டேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் எல்லாமே அடுத்து அவங்க என்ன செய்வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க ரெண்டாவது ரேங்க் லிஸ்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு கால் லெட்ரு வந்து கொடுப்பாங்க அந்த கால் லெட்டரை நம்ம திரும்ப நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு கால் லெட்டரை எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம கவுன்சிலிங் போகணும் அப்போ அந்த கவுன்சிலிங் ப்ரொச ப்ரொசீஜர் யார் யார் எப்போ எந்த டைமில் வரணும் அந்த டிஸ்டன்ஸு சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்கணுன்றத வச்சுலாம் அவங்க ஒரு அறிவி அறிவிப்பு அறிவிப்பு திரும்ப கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் சரி அப்படி நாம் போகும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படும் கவுன்சிலிங் டைமில் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது மார்க் ஷீட்டு ரெண்டுமே வந்து இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் கையில் வச்சிருக்கணும் அதே நேரத்தில் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு போகணும் ஏன்னா கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக ஒரிஜினல் காமிக்கணும் ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மார்க்ஷீட்டில் இரண்டு பக்கமும் நீங்கள் ஜெராக்ஸ் கையில் வச்சுருக்கணும் போத் சைடு அடுத்தது டிசி அதுக்கப்புறம் ஸ்டடி சர்டிஃபிகேட் அதை போனோஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே இடத்துல படித்தீங்கன்னா பெரும்பாலும் தேவைப்படாது பட் இருந்தாலும் நான் படித்த ஸ்கூலில் போனஃபிட் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பாங்க எதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு போட்டு உங்கள் எழுதி கையில் கொடுத்துருவாங்க சீல் போட் ஸ்கூல் சீல் போட்டு கொடுப்பாங்க அதை நீங்கள் கையில் வச்சுக்கலாம் இன்னும் சில பேர் என்ன பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்கூலை விட்டு ரிலீவ் ஆகிட்டுருப்பாங்க ரிலீவ் ஆகிட்டு காலேஜில் ஏதாவது வேறு ஏதாவது காலேஜில் இருப்பாங்க ஆனால் நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஸோ இவங்க கவுன்சிலிங் போகிறதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்னால் எந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னு அங்கே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் இதுதான் வந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது அடுத்ததாக நீட்டுடைய அட்மிட் கார்டு கண்டிப்பாக தேவை நீட்டுடைய ஸ்கோர் கார்டு இதுவும் கண்டிப்பாக வேணும் ஆறாவதாக பார்த்தோன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்குமான ஃபார் ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐநூறுரூபா வந்து டிடி எடுத்து கொடுக்கணும் இந்த கவுன்சிலிடமே டிடி எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும் அல்லது நீங்கள் அங்கே போயிட்டு டிடி எடுக்கிற மாதிரி இருக்கலாம் எப்படி எப்படி சொல்கிறாங்க ப்ரொசீஜர் நமக்கு இன்னும் போக போக தெரியும் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து டிடி அங்கே போயிட்டு எடுத்தாங்க ஏன்னா அங்கேயே பேங்க் இருக்கும் அங்கேயே எடுத்தாங்க இன்னும் சில பேர் வந்து வெளியில் இருக்கிற நேஷனலைஸ் பேங்க்கில் டிடி எடுத்துகிட்டு போகலாம் அப்படி டிடி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை டென் அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிடி எடுக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லோரும் மசாரனா பெரும்பாலும் வந்து அந்த ரிசல்ட் கேண்டிடேட் மட்டும் வந்து ரூபாயும் மீது எல்லாரும் வந்து ஐநூறுரூவாயும் டிடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இது கவுன்சிலிங் டைமில் நீங்கள் போக வேண்டியது ஸோ மேக்சிமம் விஷயங்களை நான் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால் நம்ம சேனலில் போகிற அனைத்து வீடியோவும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க பார்க்குறத விட பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு ஒரு வீடியோவும் தவறாமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்